parte trata en este momento de ganar esto desde el de colegio. Y en realidad, no me atreve a que se esté montando el día. La camilla, pero ángel, hay que grabar el momento en el familia. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தலைமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், இந்த பள்ளிக்கு வந்த நாள் முதலாக இந்த பள்ளி நலனுக்காக நோய் பொருளும் எனக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இன்னும் சொல்ல போனால் இரும்பு மங்கை என்று நம்மளால் பாராட்ட முடிந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை இந்த பள்ளிக்கு நல்கி வருகின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை வணக்கத்துக்குரிய சென்னை மாநிலைய மாணவர்கள், தன்னார்வ கழகத்தில் அவர்கள் ஆடுகின்ற இந்தியாவில் சென்னை இந்த கனவை நனவாக்க அல்லம் பலரும் பயராக உழைத்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்கு என்னுடைய பெரிய ஆராய்ச்சி அவர்களே, மற்றும் இந்த ஆறாவது மடத்தினுடைய மண்டல அலுவலர் அந்த பெரிய முருகனவர்களே, இந்த மடத்தினுடைய சுகாதார அலுவலர் டாக்டர் வெங்கடரமன் அவர்களே, இந்த மடத்தினுடைய செயற்பொறியாளர் அந்த பெரிய செயலர் சரவணன் அவர்களே, இந்த வட்டத்துடைய செயலாளர் அந்த பெரிய செயலர் டி காவலே, மற்றும் காவல்துறையுடைய ஆய்வாளர் அந்த பெரிய சிவருடன் ஒரு அற்புதமான உரையை இங்கே நன்றி அளிக்கின்ற அந்த பெரிய சிவருடன் ஜாலகிராமன் அவர்களே, மற்றும் அழகு தமிழால் அற்புதமாக பேசுகின்ற ஆற்றல் படித்த இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அந்த பெரிய சிவருடன் கிருஷ்ணன் குட்டி அவர்களே, அந்த பெரிய ஆசிரியர் ஸ்ரீதர் அவர்களே, அந்த பெரிய ஆசிரியர் ஆசிரி அவர்களே, மடிநேன் அவர்களே, சிவச்சந்திரன் அவர்களே, அதே போல ஆசிரியர் பணிமனை சங்கீத அவர்களே, பத்மநாசன் அவர்களே, பிரேமகுமார் அவர்களே, வேல்குமார் அவர்களே, விமலா நளினகுமாரி அவர்களே, மகிழ்குமாரி அவர்களே, ஆசிரியர் பணிமன்ற தமிழரசி அவர்களே, மணிமேகலையே, திரைப்படுத்த அவர்களே, அவருக்கு மருத்துவ கூட விளையாட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம திருவிழா நம்முடைய மண்டல அலுவலர் நம்முடைய முருகன் சார்ல ரொம்ப ஒரு அர்த்தமா பேசினார், பேசணும்னு சொன்னார். நான் படித்தேன் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் பள்ளியில் படித்தேன், அங்கே நான் கடைபிடித்த நான் கற்றுக்கொண்ட விழுப்புரம் தான் இந்த அளவுக்கு அவர் உயர்த்தும் அர்த்தமான கற்று சொன்னேன். அதே மாதிரி சரவணம் இந்த வக்கீல் சரவணம் இந்த மாதிரி டாக்டர் சரவணம் மாதிரி நிறைய விஷயங்களை சரவணம் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஆச்சரிய கூட வைத்து ஒரு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் தான் ரொம்ப ஒரு அற்புதமாக பேசினேன். அது பொதுவாக அந்த காக்கியுடைய பக்கம் சரவணன் சார் முருகன் சார் சொன்னார்ல, நான் படித்த முழுக்க முழுக்க நான் அரசாங்கம் பள்ளிகளேன், நான் படித்ததுதான் முழுக்க முழுக்க மாநகராட்சி பள்ளி தான், ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி மேல்நிலை பள்ளி படித்தது காலேஜ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் நல்ல மாதிரி படித்தேன், அப்புறம் கவர்மெண்ட் லா காலேஜ் படித்தேன். இப்போ நானும் சரவணன் வக்கீலாக பணியாற்றி கொண்டிருக்கேன், நான் எம்எல்ஏ கவுன்சிலர். அதே தாண்டி நாங்கள் கோர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணியாக இருக்கோம். போதை பொருள் அப்படின்றது வந்து மெயின் டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு.
யூஸ் பண்றது சில பேர் கெட்டா நினைப்பாங்க இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்க அதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய போதை ஒழிப்பு விழிப்புணர்வை நம் தமிழக முதல்வர் நமக்கு அறிவித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடன் இந்த கருத்துக்களை கூறுவதற்காக நம்ம பள்ளியில் வந்திருக்கோம். நம்ம ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர் அவர்களும் மண்டல அலுவலர்களும் அவருடன் இணைந்து வந்திருக்கிற இ அவர்களும் மற்றும் நம்மளுடைய காவல்துறை பி1 காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் அவருடன் இணைந்து வந்திருக்கும் துணை ஆய்வாளர்களும் மற்றும் மருத்துவத்துறையிலும் நம்மளுடைய எல்லோரும் தெரிந்த நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞரான தாயகம் கவியானந்தன் அவர்களும் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களும் என்னோடு வந்திருக்கும் நம்மளுடைய வட்டச் செயலாளர் எம்ஏ டி அவர்களும் மற்றும் தலைமை ஆசிரியர் இப்போ நம்ம இருக்கிறோம். நம்மளை சுற்றி எப்படி இருக்கும், நிறைய பேர் வந்து நம்மளை கெட்ட சக்திகளாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவோம். அப்படின்னா ஏய் இந்த பாரு ஒரு பப்படிக்கா நடந்தாடா இருக்கும், இந்த கூலி வச்சுக்கோ, இந்த கன்சு புகையில வச்சுக்கோ, எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து மனசு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன சொல்லணும், நம்ம மைண்ட் நம்ம உள்ளுக்குள்ள வந்து இருக்கோம் பாரு, நம்ம என்ன சொல்லணும், செல்ஃப் டிசிப்ளின். மிகவும் பேர் பெற்றவர்கள், ஒரு சின்னதாக முடி அதிகமாக இருந்தால் கூட உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அந்த வகையில் ஒழுக்கத்திற்கு பெயர் போன நமது பள்ளியில் இந்த ஒரு நிகழ்வை நடத்தி தொடங்கி வைப்பதற்காக இந்த வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று எல்லாருமே சிறப்பித்து தருமாறு மிகவும் பதிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.